அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க வரோம்னா, இரண்டு அரசு வெளியிட்டுள்ள முக்கிய செய்தி வெளியீடை பார்க்க போகிறோம். அது குறிப்பாக எது குறித்ததுன்னா, அதாவது சனிக்கிழமை இன்றும் நாளை ஞாயிற்றுக்கிழமை இந்த இரண்டு நாட்களும் முழு ஊரடங்கு எதுவும் கிடையாது, அனைத்து கடைகளும் திறந்து கிடலாம். அதுக்கப்புறம் திங்கட்கிழமையிலேருந்து ஒன் வீக் முழு ஊரடங்கு, தளர்வுகளை வச்சு எந்த கடையும் திறக்கக்கூடாது, அப்படி ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. அதை குறித்தான் விரிவாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஃபெசிலிட்டி எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோகளும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட திட்டங்கள், குடும்ப அட்டை சம்மந்தமாக, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்மந்தமாக, கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு திட்டங்கள், ஜிபிடிபி குறித்து, ஆர்டிஐ குறித்து, கிராம சபை குறித்து எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்பில் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து முக்கியமாக முதல்ல டிரான்ஸ்போர்ட்டை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் என்னென்ன தளர்வுகள் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எது இயங்கும் எது இயங்காது அதாவது தெளிவாக பார்க்க போகிறோம். பஸ் ஃபெசிலிட்டி, அதாவது இரு நாட்களுக்கு மட்டும் கொஞ்சம் தளர்வுகளை தகழ்த்தி மக்கள் வந்து பொதுமக்கள் எங்கேயும் போகிறாங்க தான் போயிடுங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 24/5 காலை முதல் அடுத்த ஒரு வாரத்திற்கு தளர்வுச்ச முழு ஊரடங்கினை நீட்டித்து உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ வெளியூர் உள் அங்கங்கே எதுவும் லாக் ஆகிருந்தால் கூட நீங்கள் நகர்ந்துக்கிடுங்க. அடுத்து வந்து ஒழுங்காக கடைகள் தான், பக்கத்தில் இருக்க கடைகளை தவிர எந்த கடையுமே திறக்காது மெடிக்கலை தவிர. ஸோ நீங்கள் எங்கேயும் உங்கள் சொந்த பகுதிக்கு போகிறதா போகிறாங்கக்காக பஸ் அலகேட் பண்ணியிருக்காங்க. 22, 23 ரெண்டு நாள்லையும் 1500 ஸ்பெஷல் பஸ் அலகேட் பண்ணியிருக்காங்க. முக்கிய நகரமான சென்னை, கோவை, திருப்பூர், சேலம், திருச்சி, மதுரை முக்கிய நகரங்களுக்கு இடையே 3000 பேருந்துகளைக்கிட தமிழக போக்குவரத்து துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பயணிகள் கூடுதலாக வரும் பட்சத்தில் தேவையான பேருந்துகள் கூடுதலாக இயக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. எங்கேருந்து எப்பவும் புறப்படும் டைம் குறிப்பிட்டிருக்காங்க. புறப்படும் இடம், சேரும் இடம், நேரம் வந்து இன்றைக்கி சாயங்காலம் 6 மணிலேருந்து 6, 7, 7:30, 8, 8, 11, 11:30 வரைக்கும் பஸ்கள் வந்து அலகேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து கூடுதலாக ஆட்கள் வந்தால் கூட அவங்க வந்து கூடுதல் பஸ் ஏற்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதில் போகிறவங்க கண்டிப்பாக முகக்கவசம் அணிந்துட்டு போங்க. அரசு ஏற்கனவே கொடுத்துருக்க வழிமுறையான கைகளை சுத்தம் செய்து, கிருமி நாசினி சுத்தம் செய்து பஸ்ஸில் ஏறி ட்ராவல் பண்ணுங்கள். கோயம்பேடு மற்றும் தாம்பரம் பேருந்து நிலையங்களுக்கு பயணிகள் செஞ்சிட ஏதுவாக மாநகர பேருந்துகள் சென்னையின் முக்கிய இடங்களிலிருந்து இயக்கப்படும். முக்கியமாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே போவாங்க, ப்ளஸ் தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தும் அதிக நபர்கள் வெளியே நகருவாங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு மாநகர பேருந்துகளும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது ஒரு முதல் செய்தி. ரெண்டாவது செய்தி தான் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்று முதலமைச்சர் வந்து ஒரு சில உத்தரவுகளை பிறப்பித்தாங்க. அது முக்கியமானது, தமிழ்நாடு முழுவதும் நிறைய இடங்களில் சுற்றுப்பயணம் இல்லை, அதாவது கொரோனா இந்த பிரச்சனைகளை ஆய்வு மேற்கொள்றதுக்கு பயணம் மேற்கொண்டு இருந்தாங்க. அதில் எல்லாருமே வலியுறுத்தி கருத்து, தளர்வுகளை வச்சு ஊரடங்கு விதிங்க, இல்லைனா இன்னும் இது இன்க்ரீஸ் ஆகும். ஒன் வீக் மேக்ஸிமம் ஃபுல் ஊரடங்கு வச்சிங்கன்னா கொஞ்சம் அந்த கிராஃப் வேவ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பரிந்துரை பண்ணதுனாலையும், மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரை பண்ணதுனாலையும் ஒரு சில இது நமக்கு விதிக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆலோசனை கூட்டத்தில் வந்து முழு ஊரடங்கு ஒரு உத்தரவு பிறக்க சொல்லிட்டாங்க. ஸோ வந்து 24/5 காலை 4 மணி வரை ஏற்கனவே அமலில் உள்ள கட்டுப்பாடுகளுடன் புதிய கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன. 20/5, 21/5 ஆகிய நாட்கள் சேலம், திருப்பூர் இங்கெல்லாம் சுற்றி அதாவது ஆய்வு மேற்கொண்டதில் ஆக்சிஜன் தேவை, பெட்டு தேவை இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா மாநில கட்சிகளோட ஒரு கூட்டமும் நடத்தி ஒரு சில இதை டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இந்த கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. என்னென்னா, 24/5 முதல் மேலும் ஒரு வார காலத்திற்கு முழுமையான எவ்வித தளர்வுகளுமின்றி தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படும் ஊரடங்கு. இந்த முழு ஊரடங்கு 24/5 காலை முதல் நடைமுறைக்கு வரும். இந்த முழு ஊரடங்கு காலத்தில் கீழ்கண்ட செயல்பாடுகள் மட்டும் அனுமதிக்கப்படும். இன்றும் நாளைக்கும் எல்லா கடையும் ஓப்பனில் இருக்கும், எக்ஸப்ட் மால், பெரிய கடைகளை தவிர. அக்கா தியேட்டர் அதெல்லாம் வந்திருக்குமானா, கிடையவே கிடையாது. மக்களுக்கு எசென்சியலாக தேவைப்படக்கூடிய எல்லா கடைகளும் திறந்திருக்கும். மருந்தகங்கள், நாட்டு மருந்து கடைகள், கால்நடை மருந்தகங்கள் அலவுடு திறக்கலாம். பால் விநியோகம் பண்ணலாம், குடிநீர் விநியோகம் பண்ணலாம், தினசரி பத்திரிகை விநியோகம் பண்ணலாம். பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள், பழங்கள், தோட்டக்கலைத்துறை மூலமாக சென்னை நகரத்திலும் அனைத்து மாவட்டங்களிலும்
சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வாகனங்கள் மூலமாக வழங்கப்படும். கடையை தொடர்ந்து காய்கறி விற்கக்கூடாது. குட்டியான அந்த சின்ன டாட்டா சீலை பொருட்களை ஏற்றி விற்கலாம் சொல்லியிருக்காங்க. தலைமைச் செயலகத்திலும் மாவட்டங்களிலும் அத்தியாவசிய துறைகள் மட்டும் இயங்கும். இனி தாலுகா ஆஃபீஸப்பட்ட துறைகள்லாம் இயங்குறதுக்கு வாய்ப்பு குறைவு கிடையாதுங்கிறத சொல்லிட்டாங்க. இந்த கடந்த 2-3 நாட்களில் குடும்ப அட்டை சம்மந்தமாக ஆன்லைனில் அப்ளை பண்ண எல்லாருக்குமே அப்ரூவ் ஆச்சு. இனி அடுத்த ஒரு வாரத்துக்கு இதெல்லாம் அப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓகே. தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்றவற்றில் பணிபுரிவோர் வீட்டிலிருந்தே பணிபுரிய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். எல்லா தனியார் நிறுவனங்களும், வங்கிகளும், காப்பீடு நிறுவனங்கள் வந்து எல்லாமே வீட்டிலிருந்து பணிபுரிந்துக்கிடுங்க. கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணுறவங்க வீட்டில் வந்து பண்ணுங்கள், ஃபோன் கோஆர்டினேஷன் பண்ணுறவங்க வீட்டிலேருந்து பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. மின்னணு சேவை காலை 8 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். உணவகங்களில் காலை 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும், நண்பகல் 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், இரவு வந்து சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பார்சல் மட்டும்தான் உட்காந்து சாப்பிட்றதுக்கு கிடையவே கிடையாது. ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற மின் வணிகம், அதாவது அவங்க வந்து இந்த பர்டிகுலர் நேரத்தில் மட்டும் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் நீங்கள் எதுவும் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க. முன்னாடி இதெல்லாம் டைம் குறைச்சிருந்தாங்க, இப்போ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேரடியாக அவங்களுக்கு வீட்டுக்கு பொருட்கள் வந்துடுட்டு கவனமாக வாங்குங்க. ஓகே. பெட்ரோல் டீசல் பங்கல் வழக்கம் போல இயங்கும். ஏடிஎம் அவற்றுக்கான சேவைகளும் அனுமதிக்கப்படும். வேளாண் விளைபொருட்கள், இடுபொருட்களை கொண்டு செல்வதற்கு அனுமதிக்கப்படும். அதாவது நீங்கள் விவசாய பொருட்கள், காய்கறி எதுனாலும் டாடா சி இல்லை உங்கள் பைக்கில் எங்கேனாலும் கொண்டு போய்க்கலாம். கவனமாக கொண்டு போய்ட்டு கவனமாக வாங்க. சரக்கு வாகனங்கள் செல்லவும் அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லவும் அனுமதிக்கப்படும். உரிய மருத்துவ காரணங்கள் மற்றும் இறப்புகளுக்காக மட்டும் மாவட்டம் விட்டு செல்ல இப்பதிவு அனுமதிக்கப்படும். இனி ஆன்லைனில் இப்பதிவு வந்து இந்த ரெண்டே பர்பஸ்க்கு தான், ஒன்று மெடிக்கல், இன்னொன்று இறப்புக்காக மட்டும்தான் போக முடியும். மாவட்டத்திற்கு உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு இப்பதிவு தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, மாவட்டத்துக்குள்ளே இனிமேல் இப்பதிவு தேவையில்லைன்னா தேவையில்லாமல் பைக்கில் எங்கே போனாலும் கண்டிப்பாக பிடிப்பாங்க. நீங்கள் தேவையோடு போனாலே கண்டிப்பாக பிடிக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன மெடிக்கல் எதுனாலும் நாளைக்கு மேக்ஸிமம் வாங்கிடுங்க. அடுத்த ஒரு வாரம் தேவையில்லாமல் எங்கேயும் போய் தேவையற்ற கேஸு, ஃபைனு, பைக் பிடுங்கிறது எல்லாத்துலேயும் மாட்டிக்கொள்ளாதீங்க. மருத்துவ காரணங்களுக்காக மாவட்டத்திற்குள் பணிக்கு இப்பதிவு தேவையில்லை. திருமணங்கள்லாம் இனிமேல் வந்து மாவட்டம் விட்டு மாவட்டம் போகக்கூடாது, அதுக்கு அனுமதியும் கிடையாது. மாவட்டத்துக்குள்ளுக்குள்ளே மட்டும் பண்ணிக்கலாம், ஆனால் அதை குறித்து விரிவாக்கியில் பார்ப்போம். தகவல் எதுவும் கொடுத்துருக்காங்களாண்டு. ஓகே. செய்தி மற்றும் ஊடக நிறுவனங்கள் வழக்கம் போல் இயங்கலாம். ப்ரெஸ் ஊடகத்துறை வந்து எங்கனாலும் போய்க்கலாம். தடையின்றி தொடர்ந்து செயல்பட வேண்டிய தொடர் செயல்முறை தொழிற்சங்கள். அதாவது சில கம்பெனிலாம் வந்து மிஷினு ஆட்டோமேஷனில் ஓடிக்கிட்டே இருக்கும் ஃபேக்ட்ரி, அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க வந்து குறைவான பணியாளர்களை கொண்டு ரன் பண்ணிக்கணும்னு ஏற்கனவே அரசு கொடுத்த வழிகாட்டுதலின்படி அனுமதிக்கப்படும். ஓகே. காமனாக அரசு தற்போது உடனடியாக மக்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை என்னென்னா, பொதுமக்கள் நலன் கருதி இன்று 22/5/2021 இரவு 9 மணி வரையிலும், நாளை 23/5/2021 ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனைத்து கடைகளும் திறக்க அனுமதி வழங்கப்படுகிறது. மால்கள் திறந்திட அனுமதி கிடையாது. இது கவனத்தில் கொடுத்துருக்காங்க. வெளியூர் செல்லும் பயணிகளின் நலன்களை கருதி இன்று மற்றும் நாளை தனியார் அரசு பேருந்துகள் வெளியே செல்வதற்கு அனுமதிக்கப்படும். இப்பதிவு இதற்கு தேவையில்லை. இன்றும் நாளையும் நீங்கள் வந்து எங்கனாலும் போகலாம், இப்பதிவு தேவையில்லை. கொரோனா நோய் தொற்றை கட்டுப்படுத்த பொதுமக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் முழு ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அவசியமின்றி வீட்டிலிருந்து வெளியில் வருவதை கூட்டங்களையும் தவிர்க்க வேண்டும். மேலும் கொரோனா, அதாவது இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுங்க. அதனால் கொரோனா வாங்கவும் மாட்டேன், கொரோனா கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி யாருமே தேவையில்லாமல் இனிமேல் எங்கேயும் போகாதுங்க. நெக்ஸ்ட் 1 வீக் நம்ம இந்த சங்கிலி பிரேக் பண்ணால் கூட கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கிறத அப்படியே ஸ்டாப் பண்ண முடியும். அரசு நம்மேல் அக்கறை கொண்டு ஒரு சில நடவடிக்கைகள் எடுக்கிறது. நாமும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்ம மேலே உள்ள அக்கறையை, நம்ம தேவையற்ற பயணங்களை தவிர்த்து அதை காட்டுவோம் வெளிப்படையாக. அரசு அவ்வப்போது கொடுக்கக்கூடிய தகவலை உடனடியாக நம்முடைய சேனலில் முக்கியமான தகவலை தொடர்ந்து பதிவிட்டு வரோம். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.